அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் பொம்மை திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஜவுளிக்கடை பொம்மைகள் தயாரிக்கும் கம்பெனியில் ஓவியராக இருக்கிறார் S.J.Surya. அங்குள்ள பொம்மைகளுக்கு கண், உதடு, புருவம் வரைகிற வேலை. சிறு வயதில் அம்மாவை இழந்து அதன் பிறகு அவருக்கு எல்லாமாக இருந்த எதிர்வீட்டு நந்தினி காணாமல் போன பிறகு அவருக்குள் வன்மமும் வெறியும் உண்டாகிறது. மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார். அதற்காக மருத்துவம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி இருப்பார். மாத்திரை எடுத்துக்கொண்டால் நார்மல், இல்லை என்றால் நந்தினி நினைவுதான். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் குடோனுக்கு வந்த பொம்மைகளில் ஒன்று நந்தினியின் முகசாயலில் இருப்பதுடன் நந்தினிக்கு கன்னத்தில் மச்சம் இருந்தது போல இருந்ததை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அன்று மாத்திரை எடுத்துக் கொள்ளாததால் நந்தினியின் நினைவுகள் அதிகமாகிறது. அந்த பொம்மைக்கு புருவம், கண், உதடு வரைந்து முடிந்த பிறகு அந்த பொம்மை நந்தினியாகவே அவருக்கு தெரிகிறார். அந்த பொம்மையை நந்தினியாகவே நினைத்துக் கொண்டு பேசி சிரித்து மகிழ்ந்து கற்பனை உலகில் வாழ்கிறார். அங்கிருந்து தன்னை அழைத்துச் செல்லுமாறு அந்த நந்தினி அவரிடம் சொல்ல, தங்கையின் மகளுக்கு கிராமத்தில் காதணி விழா இருப்பதால் அந்த விழா முடிந்த பிறகு அழைத்து செல்வதாக கூறுகிறார். கிராமத்திற்கு சென்றாலும் நந்தினியின் நினைவாகவே இருக்கும் சூர்யா சென்னை திரும்பியதும் குடோனுக்கு செல்கிறார். அங்கு அவரது நந்தினி பொம்மை இல்லை. வியாபாரமாகி சென்ற பல பொம்மைகளில் ஒன்றாக அந்த பொம்மையும் சென்றதை அறிந்து அதிர்ந்து போகிறார். சாலையில் சென்ற வேனை துரத்தி ஓடுகிறார். அந்த வேனை பிடிக்க முடியவில்லை. மீண்டும் நந்தினியை தொலைத்து விட்டோம் என்று புலம்பி அழுகிறார். பிறகு ஒவ்வொரு ஜவுளி கடையாக ஏறி இறங்கி அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு கடையில் கண்டுபிடிக்கிறார். பிடித்த வேலையை செய்வதை விட மனசுக்கு பிடித்த இடத்தில் வேலை செய்வதில் ஒரு சந்தோஷம் இருக்கே என்று நந்தினி இருக்கும் அந்த கடையில் சேல்ஸ்மேனாக வேலைக்கு சேர்கிறார். எப்போதும் நந்தினியுடன் பேசிக்கொண்டே நாட்கள் கழிந்தாலும் அங்கு ஆண்கள் நந்தினியுடன் நின்று செல்பி எடுப்பது, நந்தினிக்கு ஆண்கள் உடை மாற்றுவது போன்ற வேலைகள் செய்யும் போது ஆத்திரம் கொள்கிறார். என்னை எப்படியாவது இங்கிருந்து கொண்டு போய்விடு என்று நந்தினி கெஞ்சுவதால் அவரை அந்த ஜவுளி கடையில் இருந்து கடத்தி செல்ல திட்டம் போடுகிறார். அப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அவரது வாழ்க்கையில் நடக்கிறது. அது என்ன? அது சூர்யாவின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது மீதி படம். நந்தினி மீது வைத்திருப்பது காதலா என்றால் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது என்று கமல் குணாப்படத்தில் சொல்வாரே, அதுபோல பொம்மையுடன் காதல் கொண்டிருக்கும் ஒரு வெறித்தனமான காதலனின் கதைதான் பொம்மை. காதல் ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்காமல் போனால் என்னவாகும்? அதுதான் படத்தின் கதையும். இந்த படத்தின் கதையின் நாயகனாக வரும் S.J.Surya அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு நடித்திருக்கிறார். தனது முகபாவங்களின் மூலம் நம்மை கட்டி போடுகிறார். அதிலும் பொம்மை இல்லை என்றதும் அதற்கான தவிப்பு இருக்கே, அப்பப்பா, மிரட்டலான நடிப்பு. பிரியா பவானி சங்கர் அழகு தேவதையாக வருகிறார். காதலிக்கவும் நாயகனை கண்கலங்க வைக்கவும் வருகிற பாத்திரம் அதை நிறைவாகவே செய்திருக்கிறார். S.J.Suryaவுக்கு உதவும் பாத்திரத்தில் சாந்தினி. சூர்யாவின் நடவடிக்கையை புரிந்து கொள்ளாமல் தன்னை நேசிப்பதாக புரிந்து கொள்ளும் பாத்திரம் அதை கச்சிதமாக செய்திருக்கிறார். S.J.Suryaவின் நண்பர், பொம்மை கடை நிர்வாகி, ஜவுளிக்கடை நிர்வாகி, போலீஸ்காரர்கள் என நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். காட்சிக்கு காட்சி ஒளிப்பதிவாளர் Richard M. Nathan-ன் திறமை பளிச்சிடுகிறது. பின்னணி இசையிலும் பாடல்கள் இசையிலும் யுவன் சங்கர் ராஜா மனதில் நிற்கிறார். இந்த காதல் பாடல் மனதுக்கு இதமென்றால் ரீமிக்ஸ் பாடலான தெய்வீக ராகம் பாடல் ஆறுதல். இன்று விதவைகள் மறுமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிற காலம். காதலுக்காக கடைசி வரை வாழ்பவர்கள் அரிதாகிவிட்டார்கள். காதலால் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதுதான் ஒரு பொறுப்புள்ள கலையின் வேலை. காதலின் நினைவாகவே சாக விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எல்லாம் தெரிந்த ராதாமோகனா இப்படி ஒரு கிளைமாக்ஸ் வைத்தார் என்று நம்ப முடியவில்லை. ராதாமோகன் திரைப்படம் என்றால் சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்கும். அதுவும் இந்த படத்தில் மிஸ்ஸிங். பொம்மை விளையாடுவதற்கு மட்டுமல்ல, அன்பை கொடுத்து உயிரையும் எடுக்கும். என்ன நேயர்களே, பொம்மை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.